நீ நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க திராவிட முன்னேற்ற கழகத்துல உதயநிதி ஸ்டாலின் ஏன் அவசர அவசரமா அமைச்சராக்குறாங்க, அது மகனை அமைச்சராக்கி அழகு பார்க்க இல்ல. அவர்களுக்கு தெரியும், திமுகவுக்கும் ஸ்டாலினுக்கும் திமுகவுடைய அடிபொடிகளுக்கும் நன்றாக தெரியும், சீமானும் அவன் தம்பிமார்களும் நாம் தமிழ் கட்சியும் விஸ்வரூபம் எடுத்து வளர்ந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில். ஓட்டுக்கு 10 ரூபாய் காசு கொடுக்காமல், குவார்டர் கோழி பிரியாணி கொடுக்காமல் ஒரு கூட்டத்தை சேர்த்துக் கொண்டிருக்கிறான். லட்சக்கணக்கான இளைஞர்கள் தமிழ்நாட்டில் சீமானின் பக்கம் நின்று கொண்டிருக்காங்க. இந்த ஆட்சியை விட்டா அடுத்த ஆட்சி நாம் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. இந்த ஆட்சி தான் நமக்கு கடைசி ஆட்சி என்பது திமுகவினருக்கு ஸ்டாலினுக்கும் நன்றாக தெரியும். இந்த முறை மகனை அமைச்சராக்கலாம், நாம கூப்பிட உட்கார்ந்த மாதிரி அவன் 10 வருஷம் கூப்பிட உட்கார்ந்துருவான், துணை முதலமைச்சரா கூட ஆக்கிவான், முடிஞ்சா முதலமைச்சரா கூட ஆக்கிவான். 2026 பிரபாகரனுடைய வாரிசுகளுக்கும் திமுகவின் கலைஞருடைய வாரிசுகளுக்கும் நேரடி யுத்தம் வரப்போறது, வெல்ல போறது பிரபாகரனுடைய வாரிசுகள் என்று நல்லா தெரியும்.